ஹலோ, இப்போ நாம் ரவா கேக் பண்ண போகிறோம். இதை வந்து குக்கரில் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். ரவை 1 கப், மைதா 1/2 கப், 3 முட்டை, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், இது வந்து வீட்லேயே தயாரித்த வெண்ணெய், பால் 7லேருந்து தயாரித்த வெண்ணெய். அது வந்து லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு அதை பார்த்துக்கோங்க. 1/2 கப் பால், வனிலா எசன்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள்ஸ்பூன் திராட்சை, உப்பு சிறிதளவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் வந்து நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் மணல் போடலாம், இல்லை வேறு உப்பு தோல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பேஸ் ஃபுல்லாக அடியில் எல்லாம் ஃபுல்லாகிற மாதிரி உப்பு போட்டுடுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். மூடியில் கேஸ்கட் எடுத்துருங்க. இப்போ மூடியில் வந்து கேஸ்கட் எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கேக் மிக்ஸ் தயாரிச்சுக்கலாம். இப்போ மஞ்சக்கரு வெள்ளைக்கரு நான் பிரிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மஞ்சக்கரு தனியாக அடிச்சுக்கலாம், வெள்ளைக்கருவை தனியாக அடிச்சுக்கலாம். இப்போ மஞ்சக்கரு வந்து நல்லா லைட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டோம். அதே போல் ஒயிட்டும் வந்து நல்ல நுரை கட்டுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு போலில் மைதாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைதா, உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் போட்டுக்கலாம், வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம், எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதி ரவை பாதி மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலக்கலாம். இது கலக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரவையும் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை, முந்திரியை கொஞ்சம் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த வெள்ளை கரு வந்து நம்ம இத வந்து ஊத்திட்டு நம்ம வந்து மெதுவா வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணி எடுக்கலாம் ரொம்ப கலக்க வேண்டாம் மெதுவா கலக்கி விடலாம் அதல இது போல ஒரு பாத்திரம் எடுத்து அதல வந்து பட்டர் தடவி வச்சிருக்கேன் சோ இந்த வந்து நம்ம மிக்ஸ்சர் வந்து கேக் மிக்ஸ்சர் அதல ஊத்திடலாம் இதে நம்ம வந்து இப்ப குக்கர்ல வச்சு வேக வைக்க போறோம் இப்ப இதுக்கு மேல ஏதாவது டெக்கரேஷன் நீங்க போட்டுக்கோங்க நான் முந்திரி திராட்சை தான் போட்டுர்க்கேன் இப்ப வந்து இத வந்து குக்கர்ல வெச்சிடலாம் இப்ப இது சைடுல எல்லாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் இப்போ இத வேக வேகட்டோம் ஒரு 30 मिनिट्स வேகட்டோம் பார்க்கலாம் இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து கேக் ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் வெளிய வைக்கலாம் அதுக்கு அப்புறம் நான் காட்றேன் இப்போ நம்ம ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க நல்ல சாஃப்ட்டான ரவா கேக் இன்னும் எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணும்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ